வணக்கம். நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. இன்றைக்கி நம்ம கூட ஏஎல்பி பொதுவுடைமூர்த்தி ஐயா அவங்க கூட ஒரு கலந்துரையாடலுக்காக உட்காந்துருக்கோம். இன்றைக்கி அவர் கூட நிறைய முக்கியமான, ரொம்ப ஆழமான கருத்துக்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்காங்க. இந்த முறையில் பார்த்திங்கன்னா இதில் மட்டுமே கேட்கக்கூடிய, மற்ற முறைகளுக்கு இந்த பதில் இருக்காது. ஆனால் ஐயாக்கிட்ட கேட்கும்போது அதுக்கான பதில்கள் வேறு லெவலில் இருக்கும். கரெக்டுங்களா? ரைட். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள். ஏன்னா வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகள் ஐயா பயன்படுத்தும் போதும் அதனுடைய ஆழமும் வெறியமும் பல முறை கேட்கும்போது அதனுடைய அர்த்தங்கள் வேறு லெவலில் புரியும். அதனால் உங்கள் சார்பாக ஐயாக்கிட்ட சிறு சிறு கேள்விகள் கேட்குறேன், அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறோம், திரும்ப கேளுங்க. வணக்கம் ஐயா. இந்த அக்ஷய லக்ன பத்ததி முறையில் நட்சத்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவமும், கிரகங்களுக்கு மற்ற முறைகளில் கிரகங்களுக்கு அடிப்படையாக வச்சு பலன் சொல்கிற மாதிரி இல்லாமல் நட்சத்திரங்களுடைய இதை பலனே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறத நான் நிறைய முறை உங்ககிட்ட பார்த்துருக்கேன். இது ஏன் இப்படி இருக்குது? இதனுடைய ஏன் இப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க? இப்போ ஒரு ஜாதகம் கணிக்கிறோம். ஜாதகம் கணிக்கும் போது சூரியன் என்ற நட்சத்திரம், சந்திரன் என்ற நட்சத்திரம், நம்ம ராசின்னு சொல்கிறோம்ல, ஏன் சூரியன் எங்கே இருக்குன்னு சொல்ல வேண்டியன, சந்திரன் எங்கே இருக்குன்னு சொல்ல வேண்டியன, சூரியன் நின்ற நட்சத்திரம். சூரியன் எந்த காலம் நிற்கிது? எப்படி சூரியன் எந்த பாத்தம் நிற்கிது? சூரியன் அஸ்வினி 1, 2, 3 நிற்கிதா? பரணி 1, 2, 3 நிற்கிதா? கார்த்திகை 1 நிற்கிதா? அப்போ எங்கே இப்போ உதாரணமாக வந்து இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்கிறது ஒரு அடையாளம் தானே. அப்போ அடையாளத்தை அந்த உயிரை கொடுக்கக்கூடியது யார்? இந்த சூரியன் நின்ற கால், சூரியன் நின்ற பாதம், சூரியன் யார் சாரத்தில் இருக்குது? சாரம் என்பது என்ன அப்படின்னா தன்மைகள். அப்போ யாருடைய தன்மையில் இந்த சூரியன் நிற்கிறார்? புரியுதா? ஏன் இப்போ வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு முக்கியமாக கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு 3 லேயராக உருவாக்கணும். நீங்கள் 3 லேயரை உருவாக்கிங்க. இதில் வந்து இந்த லேயர் கூட இந்த லேயர் நான் குறைச்ச நான் அதில் சொல்ல வரல. ஆனால் என்னுடைய பார்வையில் எது முக்கியம்? ஒரு உதாரணமாக ஒரு நூல் கண்டு, சாரி, ஒரு நம்ம வந்து உதாரணமாக ஒரு நூல் எடுத்து கீழே வந்து ஒரு கல்லை கட்டி விட்ருவோம். கல் இப்போ தொங்குதா? தொங்குது. நூலால் கல் தொங்குதா, இல்லை கல் கட்டியிருக்கத்தால் அந்த நூல் பிடிச்சிக்கிட்டு இருக்கா? கல்லை கட்டியிருக்கிறதுனால நூல் தொங்குது. ஏன் கல் இல்லைனாலும் அந்த நூலில் தொங்கிட்டு தானே இருக்கும்? தொங்கிட்டு இருக்கும், ஆனால் ஒரு நிலையாக இருக்காது. அப்போ இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னா, இப்போ கோள்களுடைய தன்மை முக்கியமா இல்லை நட்சத்திரங்களோட தன்மை முக்கியமா? இப்போ நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்து ஏன் அச்சய இலக்கண பத்தியில் இவ்வளோ முக்கியத்துவம்? நீங்கள் அந்த கீழே இருக்கக்கூடிய கல் இருக்கு பாருங்கள், அந்த கல் இல்லைனாலும் அந்த நூல் அங்கே தான் இருக்க போகுது. அதில் ஒன்று மாற்றத்தில், ஆனால் இந்த கல்லும் இந்த நூலும் இணைந்ததுதான் இந்த வான்வழி மண்டலத்தில் இந்த கோள்களும் இந்த நட்சத்திரங்களும் ஒரு இணைப்பு அல்லது பிணைப்பு அல்லது ஈர்ப்பு அல்லது ஈர்ப்பு விதிகள் அல்லது ஒரு ஈர்ப்பு விசைகள் மூலமாக இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ஈர்ப்புத்தன்மையோடே கலந்து நடக்கும். இதில் சூரியனா இல்லை அஸ்வின் நட்சத்திரமா அப்படிங்கிற நிகழ்வே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு சூரியனும் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் சாரத்தை பெற்று உயிர்த்தன்மை பெற்று கடந்து செல்வது. இப்போ இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது கதிர் வீச்சு. இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுக்கும்போது ஒரு ஒரு பாகத்தில் அடிபட்டிருக்கா, அடிப்படையில் கதிர்வீச்சு இருக்குல்ல, இது வந்து இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுகளை விட இந்த நட்சத்திரங்களுடைய கதிர்வீச்சுக்கள் மிக மிக அதிகம். இப்போ இல்லை, 3rd நூற்றாண்டுலே இதை பற்றி பேசியிருக்காங்க. இது இன்றைக்கி நேற்று இதை இன்றைக்கி 21rd நூற்றாண்டில் நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நட்சத்திரங்களுடைய தன்மைகளை பற்றி 3rd நூற்றாண்டுலே இதை பற்றி பேசியிருக்காங்க. இந்த நட்சத்திரங்களுடைய தன்மைகள், அதனுடைய கதிர்வீச்சு, ஒரு ஆழமான தன்மைகள் உட்புகுந்து செயல்படும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்றைக்கி நம்ம அச்சய லக்ன பத்ததியில் வந்து ஒரு நட்சத்திரத்தை பற்றி பேசலை, அவங்க அப்போயே பேசிட்டாங்க. அது இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ எளிமையாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ எளிமையாக பயன்படுத்திடுவோம். இப்போ
சூரியன் நின்ற சாரம், சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த உயிர் புள்ளியில் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். எப்படி உயிர் புள்ளியில் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ இந்த கிரகங்களுக்காக நட்சத்திரங்களா, நட்சத்திரங்களை கிரகங்களான்னா இது உயிரும் உடலும், உயிர் பிறந்த உயிர் சிறந்ததா உடல் சிறந்ததா. உடல் சொல்லுது இந்த உயிருக்கு வந்து எப்பயுமே இருக்கும், ஆனால் இந்த உயிர் எப்பயுமே ஆத்மா அழியவே அழியாது, ஆனால் இந்த உடல் அழியும். அப்போ ஆனால் அது என்ன சொல்லுவோம், ஆனால் இந்த உடல் வந்ததுக்கு பிறகு தான் அந்த ஆத்மாவுக்கு விடுதலை. ஏவே இந்த உடல் வந்ததுக்கு பிறகு தான் இந்த ஆத்மாவுக்கு விடுதலை. அப்போ உயிரும் உடலும் எப்படி ஒன்றோடு ஒன்று கலந்திருப்பது போல் அந்த ஆத்மாங்கிறது நட்சத்திரமாகவும் உடல் என்பது அந்த கிரகங்களாகவும் பரிணமிக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயிர் அப்படிங்கிறது நட்சத்திரங்கள் தான், அதனுடைய தன்மை அதிகமாக இருக்குது, அதனுடைய கதிர்வீச்சு அதிகமாக செயல்படுதுங்கிறத நம்ம ஒரு இடம்ல ரெண்டு இடம்ல நம்ம 108 நட்சத்திர பாதங்கள் வழியாக அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருப்போம், இன்னும் பார்த்துக்கிட்டு நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போம். இது மக்களோட வாழ்க்கை நடைமுறைக்கு பயன்படுது பாருங்கள். இந்த கிரக இணைவுகளை பற்றி பேசும்போது எனக்கு அதுதான் சொல்லுவேன், சூரியன் செவ்வாய், சூரியன் செவ்வாய் ராகு, சனி ராகு கேது செவ்வாய், செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, செவ்வாய் சம்மந்தப்பட்ட இது எல்லாமே கிரக இணைவுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்தந்த நட்சத்திர புள்ளிகள் மேலே இந்த கிரகங்கள் இருந்தால், உதாரணமாக வந்து இப்போ எதனா சனியோட நட்சத்திரத்தில், இப்போ உதாரணமாக பூசம் அனுசம் உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் செவ்வாய் நீக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்க வீட்டில் இருதார யோகம் இருக்கும். எப்படி தாத்தாவுக்கு இருதார யோகம், இப்போ செக் பண்ணி பாருங்கள், இது ஒரே ரூல் தான். அப்போ இந்த நட்சத்திரங்களோட வலிமையை புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். இந்த நட்சத்திரங்களோட தன்மைகளை புரிந்து கொள்வதற்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இல்லை சார் எனக்கு வந்து அப்படிலாம் இல்லை சார் இருக்கு இருக்கும், இல்லை சார் இல்லை அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு வகையில் அங்கே இல்லை சார் எனக்கு இடம் சம்மந்தப்பட்டது இன்னமும் வந்து அப்படி இருக்குது சார், இல்லை சார் எங்கள் தாத்தாவோட இடம் வந்து இன்னமும் அப்படி தான் சார் இருக்குது, எங்கள் ஆத்தாவோட இடம் இன்னமும் எனக்கு கிடைக்கல சார், எனக்கு வந்து வேலையால் செட் ஆகலை சார், ஏன்னா எங்கே போனாலும் எனக்கு சர்வீஸ் மாதிரி தான் சார் நான் உழைக்கிறேன், மாடு மாதிரி உழைக்கிறேன், எனக்கு வேலை இல்லை திருப்தி இல்லை சார். அப்போ ஒரு நட்சத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பலன் சொல்ல முடியும், இது பொதுவான பலன், இது ஆனால் எல்லாரும் பொருந்துங்க, அதுதான் முக்கியம். இது பொதுவான பலன்னா சும்மா ஒருத்தருக்கு நடக்குது ஒருத்தருக்கு நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லை. அப்போ இது எல்லாருக்குமே இது நடக்கும் அப்படின்னா பூசம் அனுசம் உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் செவ்வாய் நிற்குது, இல்லை சார் இது காரணமாக பூசம் அனுசம் உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் சூரியன் நிற்குது சார், ஆனால் அது முழுமை பெறாத நிகழ்வு. எப்படி முழுமை பெறாத நிகழ்வு? அப்போ முழுமை பெறலான்னு என்ன, எல்லாமே இருக்குங்க சந்தோஷம், அப்படியே நீங்கள் அதை சொல்லலாம், கோடி ரூபா இருக்கும் சாப்பிட முடியாது, கோடி ரூபா இருந்து எதுக்கு சந்தோஷம் சாப்பிடணும்ல, நாளைக்கு சாப்பாட்டுக்கு பணம், நாளைக்கு செலவு பணம் இருக்காது, இன்றைக்கி மூணு வேளை சாப்பாடில் ரெண்டு வேளை சாப்பாடு சாப்பிட்டு சாயங்காலம் சிரித்து பேசிக்கிட்டு ஒரு மணி நேரம் வீட்டில் குடும்பம் கூடியோட உட்காந்துப்பான் பாருங்கள், அவன் தான் கூடி சொல். இதுதான் ஜாதகம், இதுதான் வாழ்க்கை. இந்த கிரகங்கள் படு இந்த நட்சத்திரங்கள் இருக்கு, நட்சத்திரங்களோட தன்மைகள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப 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 அழகாக இருக்குங்க. கிரகங்கள் அதனுடைய வேலையை சாமிக்கும், ஆனால் நட்சத்திரங்கள் அதனுடைய தன்மைகளை உயிர்த்தன்மைகளை காமிக்கும். அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தோம்னா, இப்போ வந்து கடைசியாக பார்த்தோம்ல பூசான சமுத்திரட்ட நட்சத்திரம், இப்போ சூரியன் நட்சத்திரம் என்ன பண்ணும், முழுமை பெறாத ஏதா ஒன்று என்ன என்னன்னா ஒரு காலை எடுத்துக்கிறது முடியும் நாலு தப்படி அங்கிட்டு வச்சுட்டா எப்படி, ஏன் ஒரு அடி எடுத்து வச்சா தாங்க நடக்க முடியும், நாலு தப்பு எடுத்து வச்சா என்ன பண்ணுவோம், தழுக்கி தான் ஓடும், தாண்டி தாண்டிட்டு எப்படி நடக்கணும், மானா நம்ப மானு தானே தாண்டி தாண்டி ஓடும், மனிதன் தானே நடந்தானே போக முடியும், இல்லை வேகமாக ஓட முடியும் அவ்வளோதானே, அது ஓடும்போதே பக்கத்தில் பக்கத்தில் அடி எடுத்து வச்சா ஓட முடியும், நாலு அடி எடுத்து எட்டு அடி எடுத்து வச்சா நடக்க முடியாதுங்க, ஓட முடியாதுங்க. இந்த இந்த சனியோட நட்சத்திரத்தில் சூரியன் நின்றால் முழுமை பெறாத, அப்போ முழுமை பெறாத, அப்போ என்ன பண்ணணும், ஐயா தாண்டக்கூடாது, வேகம் ஓடக்கூடாது, பேரரசப்படக்கூடாது. அப்போ அவங்க வீட்டில் ஒரு உடல் ஊனமுற்ற அல்ல உடல் சார்ந்த உடல் சம்மந்தப்பட்ட ஒரு குறைபாடு, இல்லை எனக்கு பணம் இருக்கும், குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் வெளியூரில் படிப்பாங்க, வெளிநாட்டு சேர்த்து ஆகிடும், அப்பா அம்மா வெளியில் தனியாக இருப்பாங்க, ஒரு அதை முழுமையே இருக்காதே, ஒரு குழந்தை படிச்சுன்னா பக்கத்தில் ஒரு வேலை கிடச்சி அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு குழந்தை குட்டி பார்த்துச்சு, பேரம்பத்தியை பார்த்துச்சு, கொள்ளு பரனை பார்த்துச்சு, இதுதான் நிகழ்வு. அப்போ ஒரு கிரக இணைவுகள் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு பார்ப்போம், இன்னொரு நட்சத்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள், ரோகிணி சார், ரோகிணி நட்சத்திரம்,
ஒரு கிரகத்தை சொல்லிடுங்க. ஏதோ ஒரு கிரகம். புதன். புதன் கணக்கு போட்டு கணக்கு போட்டு கணக்கு போட்டு கடைசி வரும் பேப்பர் தான் இருக்கும். எப்படி கணக்கு போட்டு, சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கணக்கே போட முடியாது, பணம் பணம் கொட்டுவோன்னு ஓட்டும். சில பேர் கணக்கு எழுதி இம்மி கணக்கு போட்டு எழுதுவாங்க. அவங்க வீட்டில் என்ன பண்ணோன்னா கணக்கு இருக்கும் பணம் இருக்காது, கணக்கு இருக்கும் சந்தோஷம் இருக்காது. இப்போ சந்தோஷத்துக்கு அளவு வந்து இவ்வளோ சிரிக்கணும் அப்படின்னு ஈயினே சிரிக்க முடியாது. சந்தோஷங்கிறதே ஆஹா நம்ம வாயில் அப்படியே அள்ளி வாயில் கொள்ளாத அளவுக்கு சிரிக்கிறதாங்க, மனசில் சிரிக்கிறதாங்க சந்தோஷம். அளந்து சிரிப்பது தாங்க அந்த சந்திரன் புதன். நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள், அப்படியே சிரிக்கிறது. ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனோம்னு வச்சுங்களேன், அப்படியே உட்காந்து அப்படி அப்படியே உட்காந்து அப்படியே இன்னமும் ஒரு மிலிட்ரி கேம்பில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. அதே நம்மளோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ரோட்டு கடையில் கக்கரம் கரங்கரம் அப்படியே கக்கரம் அப்படியே அழகாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷம் சாப்பிடுவாங்க. இதுதான் சந்தோஷம். இதில் எது சந்தோஷம்? கரெக்ட். ரோட்டில் இருக்கிறத நான் எனக்கு இரு நான் என் சூழலில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிறாங்க. ஆனால் அதுக்காக நான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் பார்த்து அழகாக சந்தோஷம் சிரித்து பேசுங்களேன். அவர் என்னென்ன போகிறோம் இவர் என்னென்ன போகிறோம், ஏன்னா அங்கே வந்திருக்கோம் எல்லாருமே மிக முக்கியமானவர்களாக இருப்பாங்க. அப்போ அவங்க அடுத்த நிலையை தாண்டியே போக முடியாது. அவங்க இவங்களை இவங்களை நம்பலாம் அப்படி கிடையாது. இப்போ என்ன பண்ணுவோம், எங்கே எப்படி உட்காந்து சாப்பிட்டாலும் சந்தோஷம் சிரித்து பேசிக்கிட்டு சந்தோஷம் இயல்பாகவே இந்த இயல்பை தாண்ட முடியாத சூழ்நிலையை உருவாக்கிவிடும் இந்த ரோஹிணி நட்சத்திரம் அந்த புதனோட சேர்க்கையும். அப்போ இந்த மாதிரி எனக்கு நடக்கும்போது இன்னொரு ஒரு நட்சத்திரத்தை சொல்லுங்களேன். சரிங்க, அவிட்டம். அவிட்டம் இப்போ அவிட்டம் நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம், ஏதோ ஒரு கிரகம் இருக்குது குரு. குரு இது என்ன போட்டோம் அப்படின்னா, இப்போ அங்கே என்ன சொன்னோம், கணக்கு போட்டு கணக்கு போட்டு பார்த்தோம்னா எல்லாமே கணக்காக இருக்கும், சந்தோஷம் கூட கணக்காக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறோம். அது இருக்கக்கூடிய இயல்புகளுக்கு தகுந்த மாதிரி இது அப்படி கிடையாது. எல்லாம் இருந்தும் கணக்கு இருந்தும் மகிழ்ச்சி இருந்தும் இது பயன்படுத்தாது. எப்படி இப்போ உதாரணமாக வந்து ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுங்களேன், வீட்டில் ஃபேனே போட முடியாது, வீட்டில் ஃபேனே போட மாட்டாங்க. அப்படியே வீடு இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அது ஒரு நாலு பக்கம் சன்னலை மூடி வச்சுக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இது. இப்போ அப்போ இந்த நட்சத்திரங்கள் இந்த கிரகத்தின் மேல் பயணித்தால், எப்படி நட்சத்திரங்கள் இந்த கிரகத்தின் மேல் பயணித்தால், இப்போ யார் யார் மேலே பயணிக்கிறாங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நட்சத்திரங்கள் மேல் கிரகங்கள் பயணிக்குதா, கிரகங்கள் மேல் நட்சத்திரங்கள் பயணிக்குதா, அதுதான் கேள்வியாக இருந்தது கேள்வி. அப்போ நட்சத்திரங்களுடைய மூணு அடுக்குகளாக இருக்குது. இந்த நான் முன்னாடி சொன்னல அதே மாதிரி தான் இப்பயும் சொல்ல முடியும். ஒரு மேலே வந்து நட்சத்திரங்கள் வச்சுங்க, அதற்கு கீழே வந்து கிரகங்கள் வச்சுங்க, அதுக்கு கீழே வந்து உதாரணமாக வந்து பாவக கட்டங்கள், அதை நம்ம 12 கட்டங்கள் நம்ம உடைஞ்சிருக்கோம், ராசி கட்டம் ராசி கட்டங்கள். இப்போ நம்ம கீழேருந்து பார்க்கும்போது மேலே பார்க்கும்போது மேலே ராசி கட்டங்கள் இருக்குது, அதுக்கு மேலே கிரகங்கள் தெரியுது, அதுக்கு மேலே தான் வந்து நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் எது ஆழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுல அதிகமாக ஆழம் அப்படின்னா நட்சத்திரங்கள் தான் ஆழமானது தன்மையானது. இதில் அகலமானது அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் கிரகங்கள். கரெக்ட். அதை நம்ம பார்க்க முடியும், கண்ணுக்கு தெரியுது, பக்கத்தில் இருக்கிறது தெரியுது. ஆழமானது, சரி ஆழமானது இவ்வளோ தாக்கத்தை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும், அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ எல்லாருக்கும் ஒரே நட்சத்திரம் தான் அவிட்ட நட்சத்திரம் தான். அவிட்ட நட்சத்திரம் எத்தனை பேருக்கு வந்து பாருங்கள், ஒரு கிரகம் நிற்கதான் பாருங்கள், குரு நிற்கதான் பாருங்கள். அவிட்ட ஒன்றுக்கு ஒரு பலன் இருக்குது, அவிட்ட ரெண்டுக்கு நட்சத்திரத்துக்கு ஒரு பலன் இருக்குது, அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதி ஒரு பலன் இருக்குது, அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதி ஒரு பலன் இருக்குது. அப்போ கிரகங்கள் இப்போ உதாரணம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்னு வச்சுக்குவோம், அது என்ன பண்ணும், இந்த வீட்டை சன்னலை சாத்தி வச்சுருவோம். அவிட்ட ரெண்டாம் பாதம் அப்படின்னா என்ன பண்ணும், அது கணக்கே கிடையாது, காற்று மாதிரி எங்கே பார்த்தாலும் போவோம், ஆனால் அது வீட்டுக்கே வராது, தங்காது. இப்போ இது முதல்ல உள்ளது அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்ன பண்ணும், வீடே பூட்டியே வச்சுருப்பாங்க, காற்றே வராதுங்க. நீங்கள் வீட்டை பார்க்கும்போது தெரியும் இந்த வீடு என்ன பண்ணுது, ஏதாச்சும் வந்து வீட்டை அவிட்ட நட்சத்திரம் இருக்குமோ இருக்கா இல்லையோ அப்படின்னு நினைப்போம். அதே தான் இந்த நிகழ்வு. அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நிகழ்வு அது எல்லா சேனலையும் திறந்து வச்சுருக்கோம், அது பார்த்தீங்கன்னா வாசலே இருக்காது, அதுக்கு அது மூடே மூடாது. அப்படி அது பார்த்தீங்கன்னா அந்த வீடு அவ்வளோ அழகாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், அது சந்தோஷமாக போயிருக்கும், ஆனால் அந்த வீட்டில் பொருளே தங்காது. நிறைய பேர்ல எங்கள் வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக செய்யணும்னு நினைக்கிறோம், எங்கள்கிட்ட பணமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த அவிட்ட நட்சத்திரத்து மேற்கு குரு இருந்துச்சுன்னா மன நல்ல மனசு இருக்கும், செய்வதற்கான பொருள் இருக்காது, செய்வதற்கான. அதே அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் இருக்கு பாருங்க, கரும் உண்ணா நம்பர் கஞ்சம், அதாவது கையில் இந்த சும்மா அந்த மாதிரி இருக்கு பாருங்க, சாப்பிட்ட கையால் கூட காக்கா வர மாட்டாங்க, காக்கா வரட்ட மாட்டாங்க, ஏன்னா கையில் இருக்கக்கூட பருக்கை கூட காக்கா விடுவான், அங்கிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி. அந்த அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அந்த குரு பகவான் இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னா,
ஒரு இம்மி அளவோட அவங்க செயல்பட மாட்டாங்க. இப்படி வந்து 108 நட்சத்திரம் பார்த்தீங்க, ஒரு கிரகங்களுடைய தன்மைகள் இருக்கு. இது நான் சொன்னதெல்லாமே ஒரு ஒரு சதவீதம் தான். உங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்களேன், பார்த்ததான் தெரியும். அதுட்டு நட்சத்திரங்கள் வலிமையானது, நட்சத்திரங்கள் உயிர்த்தன்மையையும் கிரகங்கள் உடல்தன்மையும் நம்மளுக்கு வந்து இயக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம அட்சய லக்ன பத்தியில் சொல்ல வேண்டிய விஷயம். இதை தான் நம்ம நடத்துகிறோம், இதை தான் நம்ம பேசுகிறோம், இதுதான் புரிய வைக்கிறோம். இதில் எது நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நம்ம பயன்படுது பயன்படாதுங்கிறத நம்மளுடைய பாவ கட்டங்கள் முடிவு செய்யுது அப்படிங்கிறத நம்ம விஷயம் சொல்கிறோம். அருமை சார், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நன்றி.